வணக்கம். கிளாசிக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மூணு வகையான தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் இட்லி அரைச்ச மாவில் தோசை ஊற்றி காமிக்கணும்னு. அதே மாவு தாங்க, எந்த மாற்றம் இல்லை. ஸ்பெஷலாகலாம் தோசைக்கெல்லாம் ஸ்பெஷலாக அரைக்க மாட்டேன். நம்ம இட்லிக்கு என்ன எந்த மாவு அரைக்கணும் அதில் தான் தோசை ஊற்றுவேன். அதில் தான் இன்றைக்கி நான் மூணு வகையான தோசை செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ ரோஸ்ட்டு, அவ்வளோ முறுக்கலாக சூப்பராக நைஸாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பேப்பர் மாதிரி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா தோசை, அதில் நான் உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் அதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மசாலா கூட ஆட் பண்ணி, இல்லை பச்சை பட்டாணி அப்புறம் பட்டர் பீன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி மசாலா தோசை ஊற்றிக்கலாம். அதில் வந்து மஷ்ரூம் தோசை சூப்பராக இருக்கும், மசாலா சூப்பராக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸா தோசைங்க. இது வந்து பீஸா சாப்பிட்ற ஆசைப்படுறவங்க டக்குன்னு நம்ம தோசை மாவில் இந்த காய், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் கட் பண்ணி போட்டு சீஸ் அப்படியே தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பீஸா டேஸ்ட் தான் அப்படி சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா தோசை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ட்ரபிள் உள்ளது, அதனால தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பருப்பு கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் நான் கொஞ்சம் சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேங்க, சோம்பு மிளகு எல்லாமே. இதுமாதிரி கொஞ்சம் சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மசாலா வாசனையோடு நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு கரம் மசாலா ரொம்ப வேணாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சது. கடை மிளகாத்தூள்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமுளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றலாம். இதுதான் நம்மளுக்கு தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ நான் இறக்கிட்டு தோசை ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளைன் கீ ரோஸ்ட் ஊற்றுறேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், அதே ரேஷன் அரிசி மாவு தாங்க. தோசைக்குன்னு நான் ஸ்பெஷலாலாம் அரைக்க மாட்டேன், பட்டரை வச்சு லைட்டாக தடவிக்கோங்க. அதே மாவு தான் எனக்கு. தோசைக்குலாம் நான் ஸ்பெஷலாக அரைச்சது கிடையாது. நம்ம இட்லிக்கு என்ன மாவு வச்சுருக்கோமோ அதே மாவு வச்சு தான் நான் செய்கிறேன். நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு. இது பெரட்டன்னு கூட அவசியம் இல்லைங்க, நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டல் தோசை மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வெறும் கீ ரோஸ்ட்டு. அடுத்து மசாலா தோசை, அடுத்து மசாலா தோசைக்கு மாவு ஊற்றுறேன். நல்லா மெலிசாவே ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சட்னியை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, காஞ்சி மிளகாய்,
நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அது கூட பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் கார சட்னி இருந்தால் இல்லை க்ரீன் சட்னி என்ன சட்னி வச்சுருக்கீங்களோ அதை இந்த மாதிரி தடவிக்கோங்க. இது வந்து நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே மசாலாவில் காரம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இதுவும் ஒரு வாசனையோட செமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு எது நிறைய இதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த காஞ்ச மிளகாவும் பூண்டும் பேஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னால் லைட்டாக பட்டராக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வாழை காய்ச்சி அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம மசாலா வச்சுக்கலாம். நீங்கள் மசாலா அப்படியே வச்சு இது பண்ணாலும் சரி, இல்லை நல்ல இந்த மாதிரி தடவி விட்டாலும் சரி. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். நீங்கள் மசாலாவை நடுவில் வச்சு அப்படியே மடக்கி கொடுத்தாலும் ஓகே, இந்த மாதிரி நல்லா பரப்பி கொடுத்தாலும் ஓகே. இந்த இப்போ நான் நீங்கள் எண்ணெய்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம். நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாலும் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் செய்யுங்க, நல்லா கற்கருக்குன்னு நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்மளுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மோர் நம்மளோட மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மோர் மோர்னு பாருங்க, நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இப்போ பாருங்கள், நான் சீஸியாக ஒரு தோசை சுட போகிறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாவு ஊற்றியாச்சு, கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நம்ம அந்த சட்னி தடவிக்கலாம். லைட்டாக பட்டரை தடவிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த அரைச்சி வச்சுக்க சட்னி தடவிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பீஸா தோசான்னு சொல்லலாம், இல்லை சீசி தோசா. எப்படினாலும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் பன்னீர் ஊதுத்து வச்ச பன்னீரை போட்டாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொடமிளகா ஒரு பாதி கொடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நம்மளோட கலர்ஃபுல்லான சீஸி தோசா ரெடி. வேகட்டும், நல்லா போட்டாச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை கிடைக்கல, இருந்ததை வச்சு போட்டிருக்கிறேன். ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க சீஸை நான் போட போகிறேன். குட்டீஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சீஸி இல்லை பீஸா தோசா ரெடி. குட்டீஸ் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கேளுங்க அம்மாட்டெல்லாம்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே எனக்கு பீஸா மாதிரியே தோணுதுங்க. இப்போ தான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ பிறகு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கீழே நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பீஸா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுக்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ளைன் கீ ரோஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மோறு மோறுன்னு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது அது நம்மளோட மசாலா ரோஸ்ட்டு, அதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸா தோசா, அதுவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக பீஸா மாதிரியே இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க, வீட்டில் உங்களை செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.